இணையதள நேயர்களே, 2021 சட்டமன்ற தேர்தல் குறித்த ஒரு தகவல். நம்ம நிற்கக்கூடியது மையவாடி, எல்லோரும் ஒற்றுமையோடு அடங்கக்கூடிய இடம், அடக்க ஸ்தலம் மையவாடி. உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள், அதிலும் இஸ்லாமிய மக்கள் பல்வேறு பிரிவுகளாக இயக்கங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். அது துணியாவில் இங்கே அடக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அமைதியாக கிடக்கிறார்கள். இந்த 2021 தேர்தலில் இரண்டு அணி திராவிட கட்சி தான் நாம் காலாண்டு காலமாக வாக்களிக்கிறோம். ஒன்று ஏடிஎம்கே, மற்றொன்று டிஎம்கே. இந்த மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை யோடு ஏடிஎம்கே கரம் கோர்த்து இருப்பதனால் அதை முற்றிலுமாக வெறுக்கிறோம், மறுக்கிறோம், வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் பெரும்பளவிலே சொல்கிறார்கள். அப்ப எந்த அணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மதிமுக, டிஎம்கே, இப்படி கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை ஆதரித்து 2021 தேர்தலை சந்திக்க வேண்டும். மதவாத சக்திகளை அடியோடு விரட்ட வேண்டும். இஸ்லாமியர்களுக்குள்ளே பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கிறோம். அது இன்றைக்கு வாங்கியிருக்கிற அந்த விதாச்சார அடிப்படையை இடங்களை பொறுத்தவரை முஸ்லீம்கள் கடுமையாக கொந்தளித்தாலும் நடந்து இது முடிந்து விட்டது. இன்னும் வாக்களிக்க போறது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஆதரித்தால் மதவாத கட்சிகளை விரட்ட முடியும். அடுத்து வரக்கூடிய சில தேர்தல்களில் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்றுபடுத்துவதற்காக வேலைகளை களப்பணி செய்வோம். ஏனென்று சொன்னால் மனிதன் ஒன்று கூடுகின்ற ஒற்றுமையாக இருக்கிற ஒரே இடம் மையவாடி தான். அதனாலதான் மையவாடி வந்து பேசுகிறேன். எல்லோரும் ஒரு நாள் இறந்து விடுவோம், ஆனால் நாம் என்ன செய்தோம் என்று ஒரு கேள்வி வரும் இறைவனிடத்திலே. ஆக ஒற்றுமையை கடைபிடிங்கள். சமுதாயத்துடைய இஸ்லாமிய மக்களை மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த நேரம் நம்மளுடைய வாக்குகளை சிதறவிடக்கூடாது. சில கட்சிகள் போட்டியிடுகிறார்கள், அவர்களும் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான். ஆனாலும் வலிமையாக இருக்கக்கூடிய இரண்டு அணிதான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில், ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு டிஎம்கே. அதனால இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், அவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்தந்த சின்னங்களிலையும் எல்லோரும் வாக்களித்து தமிழகத்தை காப்போம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பதற்கு நம்மளோட முன்னோடியாக தமிழக மக்கள் நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் டாக்டர் அப்துல் ரசாக், ராமநாதபுரத்திலிருந்து தான் பேசுகிறேன், புலனா எக்ஸ்பிரஸ் ஆசிரியர். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி. சிந்தித்து வாக்களிங்கள். உங்கள் வாழ்க்கை விற்பனைக்காக விட்டுவிடாதீர்கள். ஒரு விரல் புரட்சிதான் இந்தியாவின் சரித்திரம். நன்றி.